தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து காணப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நேற்று தொடங்கியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் திடீரென இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அம்மாபாளையம், செட்டிக்குளம், கிருஷ்ணாபுரம், தழத்தாழை, லைப்பைக்குடிக்காடு, வேப்பூர், குன்னம் மற்றும் பாடாலூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் பெய்த மழையினால் மிதமான குளிர்ச்சி நிலவியது. பலத்த காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியதை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்களும் பொது தேர்வு எழுதும் மாணவர்களும் தவித்தனர். திருப்பூர் மாநகர பகுதிகளில் ஆலங்காடு, கருவம்பாளையம், இடுவம்பாளையம், பாரப்பாளையம், பழைய பேருந்து நிலையம், செனங்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதேபோன்று பல்லடம், பொங்கலூர், தாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சூறைக்காற்று வீசியது. திருச்சி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகில் சாலையின் நடுவே இருந்த மின்கம்பம் சாய்ந்து விழுந்தது. திடீரென்று மின்கம்பம் சாய்ந்ததால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விழுந்தனர். இதேபோல் துறையூர் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் புளிய மரம் விழுந்து அரசு பேருந்து மற்றும் கார் சேதமடைந்தன. துறையூர் ஆத்தூர் சாலையில் சாலையோரத்தில் இருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலான 4 புளிய மரங்கள் அடியோடு சாய்ந்தன. மேலும் மணப்பாறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி, செம்பட்டி, சின்னாளப்பட்டி, ஒட்டன்சத்திரம் மற்றும் ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. கன்னிவாடி அருகே செம்பட்டி ஒட்டன்சத்திரம் சாலையில் பலத்த காற்றினால் 70 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையால் பல இடங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. கந்தர்வக்கோட்டை, வீராலிமலை, திருமயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கரூர் மாவட்டத்தில் கரூர் ஜவஹர் பஜார், வெங்கமேடு, சுக்காலியூர், திருமாநிலையூர், பசுபதிபாளையம், காந்தி கிராமம், புளியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.